போறதுங்க. கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் வச்சுங்க. இப்படி கியூப் கியூபா இது மாதிரி கட் பண்ணிக்கணும் ரெண்டும். இதை வச்சு எப்படி நம்ம மசாலா கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போறோம். இது கத்திரிக்காவுங்க, இது மாதிரி குட்டி குட்டியா இது மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. உருளைக்கிழங்கு அதே போல கழுவிட்டு இதே மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி ரெண்டும் தண்ணியில போட்டு வச்சிடணும். வெங்காயங்க, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, மிளகு, சோம்பு, பட்டைங்க ஒரு சின்ன துண்டு, லவங்கம் ஒரு மூணு பீஸுங்க எடுத்துக்கணுங்க. இது எல்லாமே நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க. தேங்காயும் ஒரு தக்காளியும் இதையும் அரைச்சிக்கணுங்க. அடுப்பை தச்சுக்கலாங்க. ஒரு அடுசட்டி அடுப்பில் வச்சுட்டுங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. மசால் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சல்லைங்க, இஞ்சி பூண்டு வெங்காயம் அந்த மசால் சால அது அது மட்டுங்க. இது ஃபஸ்ட் எண்ணெயிலே ஆட் பண்ணிக்கணுங்க. இந்த மசாலா வந்துங்க ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகணுங்க. மசாலா அந்த பச்சை மணம் நல்லா மாறணுங்க. நல்லா ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணுங்க. உங்களுக்கு மசாலா ஃப்ரை ஆயிடுச்சுங்கிறது எப்படி தெரியணும்னா பாருங்க. அப்படியே மசாலா வந்து அப்படியே எண்ணெய் பிரியணும். இந்த ஸ்டேஜில் நம்ம காய் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிற கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. கத்திரிக்காய் ஆட் பண்ணியாச்சுங்க. நல்லா ஒரு வதக்கு வதக்கி போட்டுடலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாங்க. உருளைக்கிழங்கு கட் பண்ணோடனே தண்ணியில் போட்டுருங்க. அப்போ தாங்க கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டுமே தண்ணியில் போட்டு வச்சுருந்துங்க. உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எப்போ கட் பண்ணிங்கனாலும் தண்ணியில் போட்டு வச்சுருங்க. ஏன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். உருளைக்கிழங்கு கலர் சேஞ்ச் ஆகும். கத்திரிக்காய் வந்து அப்படியே கருப்பாக மாறும்போது அப்படியே ஒரு காரில் அடித்த மாதிரி அந்த டேஸ்ட்டே மாறிடும். கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாங்க. அப்படியே ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கலாங்க. மசாலா நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து தேங்காய் அரைச்ச அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க போதும். இது வந்துங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் செம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வேகட்டுங்க. பாருங்கள் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் முக்கால் பாதம் வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காயும் தக்காளியும் நான் விழுத அரைச்சிக்கிறேங்க. இப்போ நம்ம அரைச்ச தேங்காயும் தக்காளி விழுத ஆட் பண்ணியாச்சுங்க. நல்லா இது கலந்து விட்டுடலாங்க. இந்த கிரேவி செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் குயிக்காக செஞ்சிடலாம். காலையில் டிஃபனுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். மீதி லஞ்சுக்கும் அப்படியே நீங்கள் லஞ்சுக்கும் எடுத்துக்கலாங்க. டிஃபனுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்குது. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு ரொம்ப ஹெல்த்திங்க. கத்திரிக்காய் வந்து ரொம்ப காய்கள்லே ரொம்ப சத்து அதிகமாக இருக்கிற காய் எதுனா கத்திரிக்காய் தாங்க. நீங்கள் இதே போல் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நீங்கள் வந்து வெறும் உருளைக்கிழங்கு செய்யும்போது சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடாது. கத்திரிக்காய் சாப்பிட்டா கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது ரெண்டு பேருமே சாப்பிட்லாம். உடம்பு சரியில்லாதவங்களும் சாப்பிட்லாம், ஹெல்த்தி நம்ம குழந்தைங்களும் சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு இருக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வேகட்டுங்க, அப்புறம் பார்க்கலாம் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் ஏதாவது வேணும்னா செக் பண்ணிவிட்டு காரம் வேணால் காரம் ஆட் பண்ணிக்கலாம், உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக வேணாலும் எடுத்துக்கலாங்க. இந்த இன்னும் இந்த இந்த ஸ்டேஜில் வேணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் எனக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகட்டும்.
நான் ஒரு 2 நிமிஷம் நான் பார்க்கல கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அவ்வளவுதாங்க எல்லாம் ரெடி ஒரு 5 நிமிஷம் நான் சிம்ல வைக்கறேங்க பாருங்க சூப்பரா நமக்கு கத்திரிக்கா உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிருச்சு இதே போல நீங்க மசாலா எல்லாம் இது போல நான் சொன்னது போல ட்ரை பண்ணி அரைச்சி செஞ்சீங்கனா செம டேஸ்டா இருக்கும் இதுங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாப்பாடு எதுக்கு வச்சிட்டாலும் சைட் டிஷ் செம டேஸ்டா இருக்குங்க இப்ப நாங்க வந்து தோசைக்கு சாப்பிட போறோங்க ஓகே நம்ம சேனலை பாக்கும்போது ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதே போல சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்